இந்தியா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச்சில் முதல் எயிட் லீக் சுட்டில் முதல் மேட்ச்சாக ஆப்கானிஸ்தான் கூட வியாழக்கிழமை மோத போகிறாங்க இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக இந்தியா ஆப்கானிஸ்தானை ஜெயிச்சுவாங்க அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி விளையாண்ட மேட்ச் கண்டிப்பாக உறுதிப்படுத்திருக்கு என்ன மேட்சுங்க இது ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை நீங்கள் பார்த்துருக்கணும் இந்த மேட்செலாம் நீ பார்க்கல அப்படின்னா கிரிக்கெட் பார்க்குறது வேஸ்ட்டு தான் அந்தளவுக்கு இன்றைக்கி தரமான சம்பவத்தை இந்த மேட்ச்சில் நிரூபிச்சிருக்காங்க சூப்பர் எயிட் லீக் சுற்றுல இப்போ நாம் ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியா கூட மோத போகிறோம் ஸோ ஆப்கானிஸ்தான் ஜெயித்தாலே போதும் ஆஸ்திரேலியா கிட்டே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் என்னென்னாலும் நடக்கட்டும் அந்தளவுக்கு ஆப்கானிஸ்தானை ரொம்ப ரொம்ப ஒரு அளவு அதிகமான ரெண்டு ரேட்டில் ஜெயிஷ்டம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே தான் இன்னைக்கு நடந்த ஒரு பயிற்சி ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ்ல தான் இந்த மேட்ச் வந்து ஆரம்பிக்க போறாங்க ஸோ வெஸ்ட் இண்டீஸோடைய பிச் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காகவே ரோஹித் சர்மா இன்னைக்கு கடுமையான பயிற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க ஓகே ஆனால் நீங்கள் இந்த ஆடுகளத்தை விளையாண்டா தான் இந்த ஆடுகள்தோடைய பந்தோடு பிச்சு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் அதனால் இன்னைக்கு ஒரு பயிற்சி அடத்தை மேற்கொண்டுக்கலாம் வாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் ஆப்கானிஸ்தானுக்கு அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டு அதே மாதிரி அவங்களும் வலைப்பட்செலாம் ஈடுபட்டு முடிச்சதுக்கு பிறகு இன்றைக்கி இந்தியா கூட வந்து மோதி பார்த்துருக்காங்க ஸோ அப்படி மோதி பார்த்த அதில் இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மேட்சை நீங்கள் பார்த்துருக்க முடியாதுங்க ஏன்னா முதலில் டாஸ் வின் பண்ண ஆப்கானிஸ்தானி தான் முதல்ல பேட்டிங்கே பிடிச்சிருக்காங்க அப்படி பேட்டிங்கை பிடிச்சி நம்மளுடைய கும்பரா மற்றும் பாண்டியா இவருடைய ஓவரில் சிக்கி சின்னப்பணமாகி வழியே இல்லாமல் வெறும் நூற்றி பதிமூன்று ரன்னுக்கெலாம் ஆல் அவுட் விழுந்துட்டாங்க ஸோ நூற்றி பதினாலு ரன் எடுத்தாலே மேட்சை வின் பண்ணலாம் தான் இன்னைக்கு களமிறக்கப்பட்டது அப்படி களமிறக்கப்பட்ட இந்திய அணியில இன்னைக்கு ரிங்கு சிங்குக்கு நம்ம ரோஹித் சர்மா வாய்ப்பு கொடுத்தாரு காரணம் என்ன அப்படின்னா சமீப காலமாகவே விளையாண்ட நான்கு ஐந்து மேட்ச்களில் விராட் கோலி ஓப்பனிங் பேட்ஸ்மனாக களமிறங்கி ஒன்றுமே சாதிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங்லேயும் கூட நம்ம துபே ஜடஜா யாருமே சரியாக ப்ளே பண்ணுறது கிடையாது அதனால் சிங்குக்கு வாய்ப்பு அழுத்தம் என்ன ஏன் அவருக்கு வாய்ப்பு தர மாட்டேங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து மிக முக்கியமான கிரிக்கெட் ஜாம்பான்கள் எல்லாருமே கருத்து அச்சுட்டு இருந்தாங்க அதனால் இன்றைக்கி ரோஹித் சர்மா ரிங்கு சிங்கை கூப்பிட்டு நீ நல்லா தான் ப்ளே பண்ணுவேன் ஸோ இந்த மேட்சில் நீ ஒரு திறமையை காட்டு நீ மட்டும் சூப்பராக ப்ளே பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு நான் வாய்ப்பு தரண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிங்கு சிங்கை இன்றைக்கி கலமரிக்க விட்டுருந்தா ரோஹித் சர்மா ஸோ பூ பிடிக்க பண்ணுறது பூணியாகாது அப்படிங்கிற மாதிரி இத்தனை பேர் கிரிக்கெட் ரிங்கு சிங் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு சொல்கிறாங்க அப்படி அப்படின்னா அது ஆகுமா அதுக்கெல்லாம் நான் கரெக்டாக நான் யார் அப்படின்னு நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிறத தான் ரிங்கு இன்றைக்கி களமிறங்கி அதிரடியாக வெளுத்து வாங்கியிருக்காருங்க அவர் ஃபேஸ் பண்ணது கரெக்டாக மூணு ஓவர் தான் அதுவும் குறிப்பாக ஒரு பதினஞ்சு ஓவருக்குலாம் அந்த நூற்றி பதிமூன்று அடித்து மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு பன்னெண்டாவது ஓவரில் அவர் பிடிச்ச மொதல் ஓவரில் ரெண்டு சிக்ஸ் அடித்து தரமான வெற்றியை கொடுத்தாரு அதற்கு பிறகு வந்த அடுத்த ஓவரில் அதே மாதிரி மூணு சிக்ஸ் அடித்தார் கடைசி பதினஞ்சா ஓவரை வீச வந்து ரஜித் கானோடைய அந்த ஓவரை ஒட்டுமொத்தமாக அடித்து துவம்சம் பண்ணியிருக்காரு ஏன்னா முதல் ரெண்டு பால் ஸ்டொக்கு வச்சுட்டாரு மூணாவது பால் அவர் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக அடிச்சு ஃபோர் கடிய ட்ரை பண்ணுவார் ஆனால் ஃபோர் போகாது ரெண்டும் ஓடவே இல்லை கடைசி மூணு பந்து தாங்க மூணு பந்துக்கு அவரு கரெக்டாக பதினாறு ரன் அடிக்கணும் அப்படி மூணு பந்துக்கு பதினாறு ரன் அடிக்கும் போது அந்த ஓவரில் கொஞ்சம் கூட பிசு தட்டாமல் கடைசி மூணு பாலில் ரஷித்கானாவது நீ பாப்பு அது ஆகுது எனக்கு கவலையே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஸோ யாரும் எதிர்பார்க்கவே முடியாது ரஷித் கான் அவரு திறமை யூஸ் பண்ணி அவர் சீனியாரிட்டி சீனியார்டி அடிப்படையில் எவ்வளோ நல்ல பால்லாம் வீசினார் ஆனால் மூணு பந்துமே சொல்லி வைச்ச மாதிரி நீ எந்த பால் போட்டாலும் எனக்கு தேவையான ரன் ஆறு தான் அப்படிங்கிற மாதிரி மூணு பாலுக்கு மூணு சிக்ஸ் அடிச்சு மேட்சை பதினஞ்சாவது ஓவரில் வின் பண்ண வச்சிருக்காரு அந்த மூணு பாலில் அவர் மூணு சிக்ஸ் அடிக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது ஆனால் ஃபினிஷர்னால் இப்படி தான் இருக்கணும் நான் எந்த ஒரு மேட்சை முடிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த ஓர் தான் நான் மேட்சை முடிப்பேன் மாதிரி அப்படிங்கிறத ரிங்கசிங்கை நிற்க அப்படியே அதே நான் பேட்டிங் வெளிப்படுத்திருக்காரு அதை பார்த்து ரோஹி சர்மாவை நிற்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு இப்படியாப்பட்ட ஒரு நபரை போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நடக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் ரிங்கசிங்குக்கு உள்ளுக்குள்ளே வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது கருத்துக்கள் வெளியாகிட்டு இருக்கு